அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம். ஹஜரத், எங்க வீட்டுல எங்க அண்ணன் முகத்தை தங்கச்சு வீட்டுக்கு வாங்க ஹஜரத். இன்னா லில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேவங்கனா என்னென்ன பண்றாங்க? குர்ஆன் ஓதுறாங்க, யாசின் ஓதுறாங்க, சுண்டல வச்சு தஸ்பி ஓதுறாங்க. ஏ வாடா, அவங்கிட்ட போய் கேப்ப. நம்ம ஹஜ்ரத் இந்த மாதிரி மைத்தி கிட்ட உட்காந்துட்டு குர்ஆன் ஓதுறது, யாசின் ஓதுறது, தஸ்பி வச்சு ஊதுபத்தி தஸ்பி வச்சு தஸ்பி ஓதுறது, இது எல்லாமே நமக்கு ரசூலை காட்டி தரலையே. நீங்க எந்த வேலைக்கு பயப்படுறீங்களே? அல்லாஹ் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? அஜித், இவங்க என்ன இப்படி சொல்றாங்க? அவங்கதான் அப்படிதான்ப்பா. நீ போய் ஜனாசா குளிப்பாட்ட வேலையை பாருப்பா. என்ன நீங்க ஒரு கையில முசாபாக செய்றீங்க, ரெண்டு கையில தானே செய்யறோம். அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்க, நீங்களும் அப்படிதான் செய்யறீங்க. முசாபாகங்கிறது சலாம் சொல்றது தானேமா? மௌத்த வீட்டில் செய்யறதுலாம் வழக்கம் தானே? ரசூலா வந்துட்டு தன்னோட தோழர்களுக்கு வந்துட்டு ஒரு கையில தானே முசாபா செஞ்சு சலாம் சொல்லியிருக்காங்க. சரிவா, நம்ம போலாம். நேத்துலாம் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு இப்படி போயிட்டாரு. ஒப்பார் வைக்காதீங்க, நீங்க சிந்துற ஒவ்வொரு கலைக்கும் ஜனாசாக்கு தான் மன்னரையில வேதன் அதிகமாகும். அப்படிலாம் இல்லம்மா, ஒப்பாரி விட்டு அழுவுறதுக்கு தான் இஸ்லாத்துல வந்து அனுமதி இல்ல. கண்ணீர் விட்டு அழுவுறதுக்கு வந்துட்டு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. ரசூலாவோட மகன் இப்ராஹிம் இறந்த போது ரசூலா வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்களே, இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லம்மா, லஹாமா கசபத் வலேஹா மக் தசபத், அவரவர் செய்த நன்மை அவருக்கே, அவரவர் செய்த தீமை அவருக்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்ல. நீங்க அழுவுறதுனால அவங்களுக்கு மன்னரில் வேதனை அளிக்கப்படாது. சரி, அவன் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கு, வாங்க. சரி, அவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கணும், வாங்க. மேல சாப்பாடு போறாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். அப்படிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லம்மா. மௌத்து வீட்டில் சாப்பிட்றது வழக்கம் தானே? ஜாஃபர் அலி மரணித்த போது ரசூலா அவங்க பக்கத்தில் இருந்தானே சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க சொன்னாங்க. நம்ம அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தால் நம்ம தான் அவங்க சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கணும். சரிக்கா, நான் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஐயா, ஜனாசா குளிப்பாட்ட என்னென்ன வேணும் ஐயா? மஞ்சள், சுர்மா, பஞ்சு, ஒரு செய்ய தண்ணி. சரி ஐயா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சிருந்தா. டே, ஜனாசாவை குளிப்பாட்டுறேன்னு பேர்ல ஏதோ செஞ்சிருக்கிறாடா, செஞ்சிருக்கிறாங்கடா, வாடா போய் கேட்கலாம். ஹஜ்ரத், என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஜனாசாவை அழுத்தி தேய்ச்சி குளிப்பாட்டுறது, சூமாறுறது, மஞ்சளா லாயிலா இல்லைலாம் நீ எழுதுறது, நகை வெட்டுறது, இல்லை ரசூல நம்ம காட்டியா தரலையே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? என்னப்பா நீ புரிஞ்சு புரிஞ்சு சொல்லிங்க? அங்க காலகாலமே எப்படிதான் குளிப்பாடிடும், அப்புறம் எப்படிதான் குளிப்பாடுற ஜனாசாவை? ரசூல அழகிய முறையில ஜனாசாவை குளிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. இளஞ்சல கலந்த நீராலையும் கற்பூரம் கலந்த நீராலையும் ஒற்றை பிரியதான் ஜனாசாவை குளிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அஜய், அதை சொல்ற மாதிரியே குளிப்பாட்டி இல்லாம்
நீங்களே குளிப்பாட்டிக்கோங்கப்பா. இல்லை 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 கலிமா ஷஹாதத் கலிமா ஷஹாதத் அனுமதிக்கலாம். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாது, உம்மு சுலைம் பெண் தோழி அவங்களோட மகன் மரணித்த போது தொழுகச்சது ரசுல்லா தானே, ரசுல்லாவுக்கு பின்னாடி அவங்க கணவனுக்கு பின்னாடி அவங்க ரெண்டாங்கல்ல தொழுதாங்கல்ல அவங்க, நம்ம தொழுகலாம். வாங்க நம்ம போய் ஒளி செஞ்சுருந்துடலாம். இந்த தொழுகையை தொழுகிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நம்ம இந்த தொழுகையை தொழுதா உஹுது மலை அளவுக்கு நம்ம நன்மை கிடைக்கும். ஓ அப்படியா, இது தெரியாமல் இத்தனை நாளாக இவ்வளோ நன்மை இழந்துட்டேனே. சரி வாங்க போய் ஒளி செஞ்சு தொழுலாம். ஜனாசா துளிக்கல சஃப்னல் இல்லங்க, நீங்களே தொழுக வச்சுக்கோங்கப்பா. இப்போ அஜிரத்து போயிட்டாரு, இப்போ யார் தான் துளைக்கிறது? இறந்தவங்களோட தம்பி நீ தானேப்பா, அப்படியே நீனே ஜனாசா துளைய தொழுக வச்சிரு. சரி நானே துளை வச்சிடுறேன். எந்த ஒரு தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூரா, இரண்டாவது தக்பீர்ல சலவாத்து, மூன்றாவது நான்காவது தக்பீர்ல ஜனாசாக்காக பாவ மன்னிப்பு, உங்களோட மறுமை நன்மைக்காக தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சொல்லியிருக்காங்க. அஜித் அப்ப இவங்க சொல்ற மாதிரியே தொலைச்சிடலாம். நீங்களே தொழுக வச்சுக்கோங்கப்பா. இப்போ அஜித்து போயிட்டாரு, இப்போ யார் தான் தொலைக்கிறது? இறந்தவங்களோட தம்பி நீ தானேப்பா, அப்படியே நீனே போய் ஜனாசா தொழுகையை தொழுக வச்சிரு. சரி நானே தொலைச்சிடுறேன். கலிமா ஷஹாதத் கலிமா ஷஹாதத். இப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா, ஜனாசாவை தூக்கிட்டு போவோம், விரைவாக தான் தூக்கிட்டு போவோம். ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லிக்கிறாங்க, இங்கே போதுற கலிமாவும் குரானும் தஸ்பியும் இது எல்லாமே இவங்களுக்கு போய் நன்மை சேராது. சீக்கிரமா ஜனாசாவை எடுத்துட்டு போங்க. இருக்கவே கூடாது, ஏன்னா அவங்க இப்ப கூப்பிட்டு ஊதுறாங்க. சல்லாம் யா அல்லாஹ், இவரது பாவத்தை மன்னிப்பாயாக. என்ன பண்றீங்க? மையத்துக்காக கூட்டு துவா ஓதிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இல்ல? என்ன சொல்றீங்க, இது பண்ணாலும் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, இப்ப என்னதான் செய்யறது? அல்லாஹ் குரான்லயே சொல்றான்ல, ரகசியமாகவும் உரத்த சப்தம் இல்லாமலும் உமது இறைவனை காலையும் மாலையும் நினைப்பீராகனு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கத்தி கூட்டு துவா செய்றீங்க? இதெல்லாம் பித்தத். என்ன சொல்றீங்க, அது பண்ணா இது பண்ணாலும் பிதத் பிதத்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன பிதத்னா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் காட்டி தராத செயல் தான் பிதத். பிதத்ங்கிற பேர்ல மார்க்கம்னு செய்றீங்களே, இதெல்லாமே பிதத். நாங்க முன்னோர்கள் காட்டி தந்து தானே செஞ்சுட்டு வரோம். முன்னோர்கள் சொல்லாதீங்க, குரான்லயும் ஹதீஸ்லயும் இருக்கான்னு பாருங்க.
மார்க்கத்தின் இல்லாத புதுசு புதுசாக செய்கிறதெல்லாமே பித்தத். பித்தத் ஒவ்வொன்றும் வழிகேடு, வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஓ அப்படியா, சரிங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபாத்தியாவது எப்போ இருந்தோம் அஜித்? மூணாவது நாள் வரேன். நீங்கள் ஃபாத்தியா ஓதுறனால நன்மை எதுவும் ஜனாசாவை போய் சேராது. அப்புறம் எதுதான் போய் ஜனாசாவுக்கு நன்மை சேரும்? மூன்று காரியங்கள் மூலமாக தான் நன்மை ஜனாசாவை போய் சேரும். ஒன்று, பிள்ளைகள் செய்கின்ற துவா, பயன் தரக்கூடிய கல்வி, நிலையான தர்மம். ஃபாத்தியா ஓதுறா பித்தத்தோகணும் வழிகேடு, வழிகேடுவோனும் நம்ம அருகில் போய் சேர்க்கும். நீங்கள் இந்த உலக வாழ்க்கைய செயல்படுறீங்க, நாங்களாம் அவங்க மர்ம வாழ்வு நெற்றிக்காக சொல்கிறோம். இனிமேல் இப்படிலாம் செய்யாதீங்க. இனிமேல் நாங்கள் அல்லாஹ் கணிஞ்சு பாவது வாங்கிக்கணும். இது போன்ற பித்தத் மட்டும் இல்லாமல் இன்னும் மார்க்கத்தின் பெயரால் முன்னோர்களை முன்வைத்து வெளியூரில் இறந்தவருக்காக தொழுகை நடத்துதல், கப்ரின் மேல் செடி கொடிகளை நடுதல், திரும்பும் போது கப்ருக்கு முதுகை காட்டாமல் திரும்புதல், ஜனாசாவை எடுத்து செல்லும் போது சில திக்ருகளை கூறுதல், இறந்தவரின் வீட்டிலிருந்து மாதவிடாய் பெண்களை வெளியேற்றுதல், கப்ரில் பன்னீர் தெளித்தல், அடக்கம் செய்தவுடன் இறந்தவரின் உறவினரிடம் முசாபகா செய்தல், இறந்தவர் விரும்பி சாப்பிட்டதை தர்மம் செய்தல், கப்ரின் மேல் எழுதுதல், கல்வெட்டு வைத்தல், கப்ருக்கு அருகே நின்று தல்கீன் ஓதுதல், சோகத்துக்கு அடையாளமாக கருப்பு ஆடையை அணிதல், இறந்தவர் வருவார் என்ற நம்பிக்கையில் வீட்டின் வாசலில் விடிய விடிய விளக்கு போடுதல் போன்ற பல பிதத்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. முன்னோர்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டு செயல்படாமல் குரான் மற்றும் நமக்கு அழகிய முன்மாதிரியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாரணமாக வைத்து செயல்பட வேண்டும். மார்க்கத்தில் புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் பிதாத், பிதாத் ஒவ்வொன்றும் வழிகேடு, வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். மேலும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்குவதின் காரணமாக மறுமையில் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்துவதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவர். எனவே அல்லாஹ்வும் நம் தூதரும் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றுவோமாக. வரக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.